ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். வாங்க, நாம் இன்றைக்கி மகி கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம், என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்படுறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கேரட் சீவி உருளையில் அந்த ட்ரே எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம இப்போது இதில் வந்துட்டு தூளாக சீவி எடுத்துக்கலாம். இதே போல் எடுத்துக்கோங்க. பன்னீர் நீங்கள் முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா எடுத்து 1 முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி துருவி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம இதே போல் துருவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாருங்கள் நல்லாவே பன்னீரை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம பன்னீர் துருவி எடுத்துக்கணுமோ அதே போல் உருளைக்கிழங்கும் துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு திருவி எடுத்துக்கிட்டோம். இப்போது பன்னீரும் உருளைக்கிழங்கு ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் ஓரளவு கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை கூடவே கொஞ்சம் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நல்லா சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு பவுல் ஆக்கிட்டோம். இதை நம்ம இப்போது பாதியாக பிரிவு எடுத்துக்கலாங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதுலேருந்து பாதி எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம பாதி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பன்னீர், எல்லாம் மஞ்சள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிற மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கிடச்சிருக்கு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ 6 பீஸ் கிடச்சிருக்கு. இதை எடுத்து நம்ம இப்போது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம மிச்சிருக்கிற மாவு எடுத்து மறுபடியும் நம்ம பிளேட்டில் வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கை விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாம் ஒன்றா சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் இது பாருங்கள், இதுக்கப்புறம் நான் அதில் தண்ணியே சேர்க்கலாம். அந்த மாவே வந்து நமக்கு சரியாயிடுச்சு. இப்போ நாம் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை தட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த போல் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தீங்களா, ஒரு 6 உருண்டை, அதை எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை இதில் சேர்த்துக்கிறேன்.
இதே போல் சேர்த்து ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லைட்டாக நம்ம முட்டை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த சைஸில். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பிடிச்ச அந்த மஞ்சக்கலை வந்து உள்ள பால்ஸ் வந்து உள்ளே வச்சு மேலே இருக்கிற ஒயிட் மாவு வந்து லேயர் வந்து வச்சு நம்ம அப்படி ஃபுல்லாக வச்சு மூடிட்டோம். முடிஞ்சளவுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இதை எடுத்து அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படி கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் ஒவ்வொரு பீஸாக நம்ம இப்போது உருட்டி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த உருண்டையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் நம்ம இப்போது லாஸ்ட்டு முடிச்சிட்டோம் அஞ்சு பீஸு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து இதை அழகாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட. நீங்கள் இது கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா உருட்டி பிரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ அஞ்சு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு மீடியத்தை காஞ்சிருக்கு. இதே அளவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம். இருக்கிற அஞ்சு பீஸுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாங்க. மீடியம் ஃப்ளேவ்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் பாருங்கள் எண்ணெயை வந்து மேலே தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நமக்கு நல்லா கோல்டன் கலரில் வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்பயே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இது கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கவே இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ஆரட்டங்க. இப்போ இது நம்ம ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டும் ஒரு 2 துண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் நம்ம வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள் இது நல்லா இப்போ நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது வந்துட்டு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல ஆறட்டும். இதுக்கு அப்புறம் நாம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நாம இத நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் பார்த்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இத நம்ம ஊற வெச்சிரலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சிருக்கேன் பாருங்க. இதல ஒரு 3 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம் இதல. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை. அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கேன். இப்போ நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன். அதல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா பொன்னிறமா வதங்கி வரவேண்டாம். நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தா போதுங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் நான் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியா பொடி எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் மசாலாலாம் எல்லாம் நல்லா ஒன்றா மசாலா வந்து சேர்ந்துருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பால்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த வெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெண்ணெய் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனையே செட் நமக்கு அப்படியே அந்தளவுக்கு மனம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பொறிச்சு வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம். 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஒவ்வொரு பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இப்போ சூப்பரான ஒரு நல்ல சுட சுட சுவையோடு முட்டை இல்லாத முட்டை கிரேவி நாம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சாதம் வச்சுட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். எந்தளவுக்கு இருக்குது. இது இன்னும் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் எடுத்து இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வேறு ஒரு பிளேட்லேருந்து எல்லாம் மாற்றிக்கிட்டோம். ஒரு சூப்பரான நல்ல அட்டகாசமான நமக்கு இன்றைக்கி ஒரு கிரேவி செஞ்சுருக்கோம். இந்த கிரேவி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நமக்கு நான்கு சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அந்தளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோவை அவங்களும் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு இப்போது கட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு முட்டை சாப்பிட்ட திருப்தி நமக்கு இப்போது கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ புதுசாக வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே போல் நீங்கள் உடனே நாளைக்கே நீங்கள் இந்த கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்.